ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசல் ஐயனை நாடும் பக்தர்கள் தேடல் கோவில்கள் தோறும் இனி கோலாகலம் ஹரிகர சுதனின் அருள்மழை நாள் ஐயப்பன் சன்னிதானம் அவனன்றி ஓரளவும் அசையாது என்கின்ற அசையாத நம்பிக்கையை கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் மேற்கொள்ளும் இந்த கார்த்திகை விரதம் என்பதில் பல்வேறு நுணுக்கமான நுட்பமான விஷயங்கள் இருப்பதை சற்று ஆராய்ந்து அறிந்தால் நமக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. சபரிமலை நோக்கி யாத்திரை மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்கள் புறப்படும் முன்பும் வந்த பின்னும் தேங்காய் உடைப்பது ஏன் என்பது ஓர் வித்தியாசமான நடைமுறையாக இருக்கிறது. சுவாமி சுவாமி என் குரு சுவாமி சுவாமி ஐயப்ப சுவாமி சுவாமி என் குரு சுவாமி பள்ளிக்கட்டை எடுத்துக்கிட்டு நடையக்கட்டு சாமி நடையக்கட்டு சீக்கிரம் நடையக்கட்டு பகவானின் கோவிலிலே நடதுறக்கும் சுவாமி நடையக்கட்டு சீக்கிரம் நடையக்கட்டு பள்ளிக்கட்டை எடுத்துக்கிட்டு நடையக்கட்டு சாமி நடையக்கட்டு சீக்கிரம் நடையக்கட்டு பகவானின் கோவிலிலே நடதுறக்கும் சுவாமி நடையக்கட்டு சீக்கிரம் நடையக்கட்டு சுவாமி ஐயப்ப சுவாமி 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 ஐயப்ப சுவாமி சுவாமி மகனை நினைச்சுக்கிட்டு நீ இருமுடைய தலைமீது சுமந்துக்கிட்டு இதயத்திலே ஈச மகனை நினைச்சுக்கிட்டு நீ இருமுடைய தலைமீது சுமந்துக்கிட்டு அயன் பதமலரை எப்போதும் வணங்கிப்பிட்டு நீ பகவானின் சரணங்கள் கூறிக்கிட்டு பகவானின் சரணங்கள் கூறிக்கிட்டு சுவாமி ஐயப்ப சுவாமி சுவாமி என்று சுவாமி சுவாமி ஐயப்ப சுவாமி சுவாமி என்று சுவாமி பாலும் பழமும் பன்னீர் தேனாறு ஐயன் பால்வடியும் குகத்தினிலே நெய்யாறு பாலும் பழமும் பன்னீர் தேனாறு ஐயன் பால்வடியும் குகத்தினிலே நெய்யாறு நீலிமலையில் உலவும் பாலன் அழகினைப்பாரு நீ தலையில் சுமந்த இருமுடியை அவனிடத்தில் சேரு நீ தலையில் சுமந்த இருமுடியை அவனிடத்தில் சேரு
பள்ளிக்கட்டை எடுத்துக்கிட்டு நடைய கட்டு சாமி நடைய கட்டு சீக்கிரம் நடைய கட்டு பகவானின் கோவிலிலே நடதுறக்கும் சாமி நடைய கட்டு சீக்கிரம் நடைய கட்டு சாமி ஐயப்ப சாமி 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 ஐயப்ப சாமி ஐயப்போ படும் முன் யாத்ரீகர்களாகிய பக்தர்கள் தேங்காய் உடைப்பது இந்த பூவுலகையும் கட்டி காக்கின்ற பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய பூதகணங்களை நோக்கி வழிபட்டு நான் யாத்திரை சென்று திரும்பும் வரை என் இல்லத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களை காத்தருள்வாயாக என்று வேண்டி பஞ்சபூதங்களையும் வணங்கி பின் புறப்படுகிறார்கள். இத்தகைய வழிபாட்டின் மூலமாகத்தான் புறப்படும் முன் தேங்காய் உடைக்கப்படுகிறது. யாத்திரை சென்று திரும்பி வந்த பக்தர்கள் வீட்டு வாசலில் தேங்காய் உடைப்பது இது நாள் வரை தன் குடும்பத்தை காப்பாற்றிய பூதகணங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அதுபோல் இல்லத்தே உள்ளவர்கள் யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு துணையாக பூதகணங்கள் இருந்ததற்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த தேங்காய் உடைக்கப்படுகிறது. இப்படி யாத்திரைக்கு செல்லும் பொழுதும் திரும்பி வரும்போதும் தேங்காய் உடைக்கின்ற மரபு என்பது குடும்பத்தே உள்ளவர்களுக்கு இடையே இருக்கும் பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தும் ஓர் நடைமுறை வழக்கமாக இருக்கிறது என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஐயப்பன் சன்னிதானம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஐயப்பன் சன்னிதானம் தொடர்கிறது. மெய்யன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஆலயம் போரூர் டு கிண்டி போகிற வழியிலே மூலிவாக்கம் ஸ்டாப் பக்கத்திலே இந்த சேது க்ஷேத்திர ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சேது க்ஷேத்திரத்தில் வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டுவோன்னு அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர், அடுத்ததாக ஸ்ரீ மகாசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன், ஸ்ரீ சாயீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர், அடுத்ததாக வெள்ளி தேவசினா சமேத சிவசுப்பிரமணியர், பாமாருக்மணி அம்பிகா சமேத ஸ்ரீகிருஷ்ணர், ரகுநந்தன சுவாமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி ஆகிய தெய்வங்கள் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2001 மே மாதம் இந்த ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கேரள தாந்திரிக முறைப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2011 மே மாதத்தில் புனரமைக்கப்பட்டு புனர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிரதி தினமும் வருடா வருடம் வருஷிகா பூஜை, அதாவது கும்பாபிஷேகம் பண்ண தேதியில் மிகவும் சிறப்பாக வருஷிகா பூஜை என்று சொல்லக்கூடிய பிரதிஷ்டா தின பூஜை நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக நமது சாய் சன்னதியில், சாய்பாபா இருக்கக்கூடிய சாய் சன்னதியில் வியாழன் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு பஜனை நடைபெறும். இந்த ஆலயத்தில் அனைத்து பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் இங்கே வந்து தனது வேண்டுதல்களை வேண்டிக்கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். கார்த்திகை மாதத்திலே மண்டல பூஜை 48 நாளும் விசேஷமாக சிறப்பான
பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அதிலே குறிப்பாக மகர ஜோதி தரிசனம், நமது சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தின் போது நமது ஆலயத்திலே சரியாக இங்கே ஜோதி தெரியும் போது நமது ஆலயத்திலையும் இங்கே கற்பூர ஆரத்தி ஏற்பட்டு இங்கே வெளியில் ஸ்தம்பம் துவஜஸ்தம்பத்திலே ஜோதி ஏற்றி இங்கே சிறப்பு பூஜை நடைபெறும். ஸ்ரீ மகாசாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக கேரள தாந்திரிக முறைப்படி பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஐயப்பன் சன்னிதானம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஐயப்பன் சன்னிதானம் தொடர்கிறது. இந்த சன்னிதானத்தில் ஆராதனை, அலங்காரம் இவற்றை கண்ணாரக் கண்டு தரிசித்தோம். இனி செவிகுளிரக் கேட்போம் ஐயனின் கானம். என்னை வாவென சொன்னது நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி பதினெட்டில் ஒரு படியாவேனே, உன்றையவால் ஒரு படியாவேனே. வாவென சொன்னது நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி பதினெட்டில் ஒரு படியாவேனே, உந்தயவால் ஒரு படியாவேனே. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம். சுவாமி உங்கள் பழி புகழை பாட அனுமதி நீ தரணும். என்னை வாவென சொன்னதும் நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி பதினெட்டு ஒரு படியாவேனே, உந்தயவால் ஒரு படியாவேனே. படிகளின் முன்னாலே என்னை கொண்டு சேர்த்தவன் நீதானே. ஏதும் அறியேன் பகவானே, எனக்கெல்லாமும் நீதானே. சுவாமியே சுவாமியே ஒன்றாம் படிதொட நாக எட்சினி தோஷங்கள் தன்னை நீக்கிடனும். இரண்டாம் படியினில் மகிஷமர்த்தினி துக்க நிவாரணம் தந்திடனும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். மூன்றாம் படியினில் காளிகை தேவி
காரிய சித்தி தந்திடனும். நான்காம் படியில் காளிங்காளி தேவி சூரும் பகழினை ஓட்டிடனும். சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம். ஐந்தாம் படியில் பைரவி தேவி தேக ஆரோக்கியம் தந்திடனும். ஆறாம் படியில் காத்த விரியாஜுனன் இழந்ததை மீட்டு தந்திடனும். பதினெட்டு படிகளில் படிப்பொரு தேவதை எந்தனை முன்னே தோன்றிடனும். பதிபல நடந்து படிகளை கடந்திட என்றும் நீயே துணை வரணும். என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை ஐயப்பா நான் மறுபடி மறுபடி வந்திடனும். ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. ஐயப்ப ஐயப்ப சரணம் சாவி உந்தன் படி புகழை பாட அனுமதி நீ தரணம். என்னை வாவென சொன்னதும் நீதானே ஐயப்பா. கருவாய் வந்த நாள் முதலாய் குருவும் திருவும் நீதானே. ஒரு நாள் நானும் எருவாய் போனால் மறவாதே என கருள்வாயே. சுவாமியே சரணையப்பா, சுவாமியே சரணையப்பா. ஏழாம் படியினில் கருப்பன சாமி காத்து கருப்புகளை கட்டிடணும். எட்டாம் படியில் இடும்பன் இறங்கி பல்லிய வினைகளை சுட்டிடனும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். ஒன்பதாம் படியினில் கர்ண யக்ஷினி சொர்ண புஷ்பங்கள் தந்திடனும். பத்தாம் படியினில் கொழுந்தினியாலும் சத்ரு பயமதை போக்கிடனும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். பதினோராம் படியினில் ரேணுகாதேவி மனசாந்திதனை தந்திடனும். பனிரெண்டாம் படியினில் சொப்னபராகி கெட்ட கணாவினை நீக்கிடனும். பதினெட்டு படிகளை பிடித்து கொண்டேனே விதி என்ன செய்யும் பகவானே. கதி என என்னை உன்னிடம் தந்தேன் எதற்கும் இனி நான் அஞ்சேனே. என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை ஐயப்பா நான் மறுபடி மறுபடி வருவேனே. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம். சுவாமி உந்தன் படிப்புகளை பாட அனுமதி நீ தரணும். என்னை வாவென சொன்னதும் நீதானே ஐயப்பா. எங்கள் மனதை என்றும் நீ நேசி சபரிமலை மீது சந்நியாசி பாராய் இந்த பரதேசி நீ மோனமும் ஞானமும் உபதேசி. சரணமையப்போ. பதிமூன்றாம் படியினில் தேவி பிரத்யங்கரா ஏவல் செய்வோரை எதிர்கொள்ளணும். பதினாலாம் படியினில் வாபரன் சுவாமி வளமான வாழ்வு தந்திடனும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். பதினைந்தாம் படியினில் குபேர யக்ஷன் செல்வ சுகபோகம் தந்திடனும்.
பாடினாராம் படியினில் சிவ பாசுபதன் நிலையான வெற்றி தந்திடனும். பதினேழாம் படியினில் வருணதி செய்தேவன் தானிய வளங்கள் தந்திடனும். பதினெட்டாம் படியினில் அன்னபூர்ணேஸ்வரி அன்னதானம் செய்திட அருள் தரணும். பதினெட்டு தேவதை ஒவ்வொரு படியிலும் வெளிவந்து ஆசிகள் வழங்கிடணும். படிக்கொரு தேங்காய் சிதறுதல் போலே பாவங்கள் பொடி பொடி ஆகிடணும். நான் விதிப்படி திருப்படியாவேனோ ஐயப்பா, பல புதிருக்கு விடை தர வருவாயோ ஐயப்பா. நீதான் மெய்யப்பா ஐயப்பா, நீதான் மெய்யப்பா. சுவாமியே 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 சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம் சுவாமி உன்னன் படி புகழை அனுமதி நீ தரணம். சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம் சுவாமி உன்னன் படி புகழை பாட அனுமதி நீ தரணம்.